இந்த பதிவு இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன் பற்றியது இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து ஃபோர்த்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் எல்லா வாக்குப்பதிவுகளும் முடிந்து வாக்குச்சீட்டெல்லாம் என்ன வேண்டிய சூழ்நிலையில் எக்ஸிட் போலெலாம் வந்து அந்தந்த இடத்துல எலெக்ஷன் முடிஞ்ச இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் யார் வின் பண்ணுவா ஒரு பக்கம் காங்கிரஸ் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி யார் வின் பண்ணுவா வந்து ஒரு எண்கணித பார்வையில் நம்ம வந்து இந்த பதிவில் அலச போறோம் ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் அதற்கு முன்னாடி நான் எப்போதுமே சொல்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய டேட் நேம் நான் இலவச பொது பலன்கள் இதற்கு முன்னாடி வழங்கி கொண்டு வந்திருந்தேன் எல்லாருமே பயன்பெற்றிருங்க அதே போலவே இந்த முறையும் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்களோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்புகிறவங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்கள் நேமுக்கும் தற்போது என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு பொது பலன்களாக இலவச பொது பலன்களாக அனுப்புகிறதா இருக்கேன் அப்படி உங்கள் பெயர் பொருந்தலைன்னா அது மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத அதுலேயே நான் சொல்லுவேன் இது வியாபார பெயருக்கும் பொருந்தும் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கனாலும் குழந்தையோடைய பிறந்த தேதியோடு அனுப்பிச்சி விடுங்க இப்போ என் கணித ரீதியாக ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் அவருக்கான திறமைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்மளால் வந்து கணிக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக ஆட்சியாளர்கள் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதற்கான கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம் அல்லது அதற்கான தகுதியும் தராதரமும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே பொது வாழ்வில் ஜெயிக்க முடியும் ஒருத்தவங்க பொது வாழ்வில் ஈடுபட்றாங்கன்னாலே அதற்கு ஒரு சில பிறந்த தேதிகள் அவர்களுடைய இப்போ எப்படி வந்து அங்க லட்சணங்கள்னு சொல்கிறோம் அது மாதிரி அவங்க வந்து பொது வாழ்க்கைக்கு கேப்பபிளான பர்சனா அப்படிங்கிறத என் ரீதியாக நிறைய எண்கள் வந்து நமக்கு உணர்த்தும் இந்த ஒரு விஷயத்திலேயே நீங்கள் வந்து எண் கணிதம் வந்து எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஒரு மனிதர்களை ஆளக்கூடிய ஒரு நாட்டு மக்களை ஒரு பிரஜைகளாக ஆக்கி அவங்கள வந்து ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் ஒன்றாம் எண்காரர்களாக இருப்பாங்க ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்தவர்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்கள் இது வந்து தேதியாகவும் இருக்கலாம் தேதியின் கூட்டு எண்ணாகவும் இருக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளில் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நேஷ்னல் லீடர்ஸையும் நீங்கள் எழுதி பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதில் வந்து இப்போது போட்டியிடக்கூடிய இரண்டு பெரும் இமயங்கள் ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இவர்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இதை இதற்கு முன்னாடியே வந்து இதை பற்றி பல இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருக்கேன் இவர்கள் இருவருக்குமே வந்து இந்த முறை வந்து சம அளவு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இதற்கு முன்னாடியே பல மீடியாஸில் நான் சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருவருக்குமான தற்போதைய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒன்றாம் மின்காரர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர் இந்த பக்கம் நரேந்திர மோடி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் வந்து பிறந்த தீதியின் கூட்டியணின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மின்காரர் புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியவர் அவங்களுக்காக இந்த வருடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பலன்கள் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு பேருக்குமே வந்து அது ஈக்குவல் வாய்ப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிறது வந்து சனி கிரகத்திற்குரிய எட்டாம் எண்ணை கொண்டது அது அது யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பை அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாம் எண்ணுக்கும் நல்லது பண்ணும் ஐந்தாம் எண்ணுக்குமே ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது இந்த பக்கம் கிரக சூழ்நிலைகள் படி பார்த்தாலும் இருவருமே வந்து விருச்சிக ராசி சம்மந்தப்படுது விருச்சிகத்துக்கு வந்து இப்போ வந்து டைம் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு சொல்லணும் ஏன்னா குரு பார்வை கிடைக்கிது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் குரு பார்க்க தோஷ நிவர்த்தி அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் பலத்தோடு வந்து அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ்னு சொல்லுவாங்க எப்போதுமே அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்கள வந்து இன்னொரு பலசாலியோடு மோத விட மாட்டாங்க ரெண்டு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பலத்தோடு தான் வந்து மோதவிடுவாங்க அது மாதிரி நம்ம மீடியாஸில் வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் வந்து தவிடு பொடி ஆகிடும் பிஜேபி முன்னாடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து இந்த பேட்டியெல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போ சமபலத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ நிறைய என்னுடைய நண்பர்களே கேட்டாங்க எப்படி சமம்பலத்தோடு இருப்பாங்க பா கண் கூட பார்க்கும்போதே தெரியுதே ஒருத்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஒருத்தவங்களுக்கு பெருசாக வீக்காக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பொழுது அந்த அரசியல் களம் வந்து லைட்டாக மாறுது ரெண்டு பக்கமுமே இப்போ வந்து அடித்து மேலே வராங்க அதில் வந்து ஈக்குவல் வாய்ப்பு வந்து நிறையா ஒரு பக்கம் வந்து இவங்க யாரெல்லாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க சில பாதிப்புகளுக்குள்ளாகிறாங்க யாரெல்லாம் வீக்கர் சைடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க ஸ்கோர் பண்ணி மேலே வராங்க ஸோ இதில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் ஒரு ஒரு லிட்டில் எட்ஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பிறந்த தேதி வந்து பதினேழுங்கிறது சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது அது வந்து இந்த ஆண்டின் எண்ணிற்கு வந்து மிகவும் நட்பு ரீதியான எண் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டும் ஒரே வைப்ரேஷன் அளவை கொண்டது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடியது ஒரு ஒரு லிட்டில் ஒரு ஒரு நாட் அதிகமாக ஃபேவர் பண்ணக்கூடியது பிஜேபிக்கு ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம் மற்றபடி நான் வந்து கட்சி சாராதவன் தனிப்பட்ட கருத்து கருத்தாக இதனை முன்வைக்கவில்லை இது வந்து ஒரு எண்கணித பதிவாக அல்லது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியான ஒரு கருத்தாக மட்டுமே தான் இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மற்றபடி இரண்டு தலைவர்களுமே வந்து அவங்க நிறைய வந்து இந்த கேம்பெயின்காக எலெக்ஷன் கேம்பெயின்காக ரொம்ப அரும்பாடுபட்டு அவங்க வந்து உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் மக்களுடைய நன்மதிப்பை ஒரு சில இடங்களில் ஒரு தலைவர் பெற்றிருக்கார் பட் இன்னொரு தலைவர் வந்து மற்றொரு வேறு சில இடங்களில் பெற்றிருக்கார் இருவருக்குமே வந்து வேறு வேறு இடங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் யார் இரநூத்தி அந்த ஒரு மேஜிக் நம்பரை வந்து வின் பண்ணுறாங்களோ இரநூத்தி எழுவத்தி ரெண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட சீட்டுகள் வின் பண்ணவர்களுக்கே வந்து அந்த பிரதான மந்திரிக்கான பதவி கிடைக்க போகுது ஸோ இந்த டூ செவன்டி டூ அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர்ஸ் வந்து திரு மோடி அவர்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டியும் அவர் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மீடியாஸ் இதற்கு முன்னாடி கணித்திருந்த அத்தனை கணிப்புகளையும் உடைத்து பெருவாரியான இன்னும் சொல்லப்போனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாரையும் வந்து ஒரு நகத்தை கடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வந்து அவங்க வந்து முன்னேறி வந்து கொண்டே இருப்பார்கள் எந்த நேரத்துலேயும் அவங்களும் வின் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனில் இருக்கவே போகுது அதை உறுதியாக நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இதற்கு முன்னாடி நான் வந்து இந்த பதிவை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ஆட்சியாளர்களுக்கு உரிய தேதிகள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் திரு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய குடும்பமே வாழடி வாழையாக அவர்களுடைய குடும்பமே பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிகவும் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்காங்க இது நீங்கள் ராக ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த தேதி எடுத்தாலும் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு பட்டவராக இருப்பார் இந்திரா காந்தி அம்மையாரோடைய தேதியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவருமே வந்து ஒன்றாம் மின் சூரியனுடைய ஆதிக்கம் உட்பட்டவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதெல்லாம் வந்து தேதிகளில் சம்மந்தப்படும்போது பொது வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற தகுதியுடைய மனிதர்களாகவே அறியப்படுறாங்க அதே இந்த பக்கம் வந்து திரு மோடி அவர்களை பார்க்கும் பொழுது ஐந்தாம் மின் ஐந்தாம் மின் அப்படிங்கிறது என் கணித ரீதியாக ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களை தான் நம்ம வந்து கணக்குக்கே எடுத்துக்குவோம் எப்போதுமே இந்த ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குமான எண்களில் நடுவில் இருக்கக்கூடியது அறிவுக்குரிய கிரகமான புதனுக்கான ஐந்தாம் எண் இந்த ஐந்தாம் மின் அப்படிங்கிறது வந்து பெருவாரியான மக்களினுடைய ஆதரவை பெறக்கூடியது ஒரு மிடில் மேனாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறதுனால அதனுடைய அலைவரிசையில் அதுவுமே வந்து நிறைய வந்து கேதர் பண்ணவே செய்யும் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் எந்த கட்சியும் நான் சாராதவன் இதை வந்து எண்கள் ரீதியாகவும் தற்போதைய அவர்களுடைய கிரகங்கள் ரீதியாகவும் மட்டுமே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாருக்கு ஏன்னா தான் நம்ம வந்து கடின உழைப்பை கொடுத்தாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணாலும் நம்மளுடைய தரப்பு வாதங்களை ஒரு தலைவர் அவருடைய தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தாலும் அதில் கடைசியாக வந்து ஒரு லக் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து வேலை செய்யாமல் போகவே போகாது கண்டிப்பாக அதனுடைய பங்குக்கு அது கொஞ்சம் வந்து வாரி கொண்டு வந்து கொடுக்கவே செய்யும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு நாட் அதிகமாகவே வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் இவர்களுமே மிரட்டவே செய்வார்கள் அந்த அளவுக்கு இவர்களுமே முன்னேறி வருவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் நான் முன்பே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதிக்குரிய அம்சங்களோட அதுக்குரிய வெற்றிகளை தரக்கூடிய வகையில் உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவேன் பிஸ்னஸ் நேம் பொருந்தலைன்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவேன் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சிருந்தாலும் சரி வைக்கணுனாலும் சரி அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் நீங்கள் பேர் வைச்சிருந்தால் பேரை அனுப்புங்க இல்லாட்டினா பிறந்த நேரத்தோட அனுப்பிவிடுங்க அவங்களுக்கான பலன்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிவிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்